தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டு தொடர்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம். அதுக்கப்புறமா நம்ம அட்மிட் கார்டை வச்சு டைரெக்டாக உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ரெடியாக வச்சுருங்க, தயாராக வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயோ கலர்லேயோ, அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அதில் தவறு இல்லை. நீங்கள் வந்து அமௌண்ட்டு கலரில் எடுத்தீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்க போகிறாங்க இந்த பிரிண்ட் எடுக்கிற இடத்துல. மற்றபடி ஒன்றும் இஷ்யூ கிடையாது, எது வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உங்களோட பேர், உங்களுடைய டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த், எக்ஸாமினேஷன், அந்த சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஸ்கூலில் போய் எழுத போகிறீங்க, எந்த காலேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக கோவிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சில ப்ரோட்டோக்கால்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே பாருங்கள். அது வந்து செகண்டரி. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர், அது உங்களுடைய சிக்னேச்சர் கேட்டிருக்காங்களோ அது எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட சிக்னேச்சர் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வந்து டைரெக்டாக நீங்கள் இமிடியேட்டாக வீட்டில் உட்காந்து போடக்கூடாது. அது வந்து இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் போடணும். எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சொல்வார், அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்கள் சைன் போடணும் ஃபஸ்ட்டு. இது கேண்டிடேட் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும். பேரண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் வீட்டிலே போட்டுக்கலாம், தவறில்லை. அதே போல் முக்கியமாக போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒட்டணும், அட்மிட் கார்டில் ஒட்ட வேண்டியது இருக்குது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்பேசியஸாக இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயர் இதே இஷ்யூ வந்து இருந்ததுன்றதுனால மேபி ஒரு டூ டேஸ் கழிச்சோ அல்லது மேபி இன்றைக்கோ நாளைக்கோ கூட திரும்ப அட்மிட் கார்டு வந்து அதை சரி பண்ணி அந்த ஃபோட்டோ எட்ட ஸ்பேஸை சரி பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ஒட்டாதீங்க, நம்ம டைம் இருக்குது அப்படின்றதுனால. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இல்லை நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு காப்பி தேவைப்படும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும், அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ, சேம் ஃபோட்டோ இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ போயிட்டு கடையில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ புதுசாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒட்டக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஃபோட்டோ கையில் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அதிலே இன்னொரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது அவங்க போட்டு கொடுப்பாங்க அகேன்ஸ்ட் டூப்ளிகேட் காப்பி ஒன்று போட்டு கொடுப்பாங்க, பாஸ்போர்ட் சைஸாக இருந்தாலும் உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் அதே இமேஜை அப்படியே அவங்களுக்கு மறுபடியும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டுடியோக்கு போய்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக இருந்தேன்னா இப்போதைக்கு ஒட்டாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். ரெண்டு நாள் அடுத்த அப்டேட் வரல அப்படின்னா அதில் இருக்கிற மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிங்க, ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அது நம்மளுடைய தவறு கிடையாது, அவங்க ரிலீஸ் பண்ண அவங்களுடைய மிஸ்டேக் அப்படின்றதுனால. ஸோ இந்த விவரங்கள் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் அதில் கொடுத்துற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த கோவிட் ப்ரோட்டோக்கால்லாம் எடுத்து அது அதில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ டீட்டெயில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த நம்ம அட்மிட் கார்டு கையில் இல்லாததுனால அதை வச்சு உங்களால் சொல்ல முடியல. அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட இஷ்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கும். நீங்கள் வந்து படித்த ஸ்கூலுடைய ஸ்டேட்டை மட்டும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர, நீங்கள் வந்து தமிழ்நாடு கோட்டாவுக்கு உள்ளே வரீங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு உள்ளே வரீங்களா இல்லையான்றதை பற்றி விவரங்கள் அது கிடையாது. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு அட்மிட் கார்டை வச்சு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.